subscribe to my channel and also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. இன்று பிரபத்தி யோகத்தை பத்தி பார்க்க போறோம். பிரபத்தி யோகம்னா சரணாகதி அடையிறதுன்னு அர்த்தம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகங்களை பார்த்தோம். நாலாவதாக பிரபத்தி யோகம். இந்த பிரபத்தி யோகத்துல என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் நாம செய்யணும். அதாவது நம்முடைய அனைத்தையும் விட்டு விட்டு, எம்பெருமானே என்னை உன்னுடைய பொறுப்பிலே விட்டு விட்டேன், என்னை பற்றிய எல்லாம் உன் கையில் இருக்கிறது என்று விட்டு விடுவது. இப்போ எதுக்கு இத்தனை வழிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்? ஏதாவது ஒன்ன சொல்லிவிட வேண்டிதானே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சில விளக்கங்கள் சொன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னா, எல்லாரும் ஒரே மாதிரியான தகுதி உடையவர்கள், மனோநிலையை உடையவர்கள், பக்குவத்தை உடையவர்கள், அல்லது அறிவை உடையவர்களாக இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருடைய மனமானது சிலவற்றை பிடித்து கொள்ளும், சிலவற்றை பிடித்து கொள்ள முடியாததாக இருக்கும். சிலவற்றை அறிந்து கொள்ள முடியும், சிலவற்றை அறிந்து கொள்ள முடியாததாக இருக்கும். புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பார், புரிந்து கொள்ள முடிந்தவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியான தரத்தில் இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. ஒரு வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்கில் வருவான்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ரேங்கில் வரவனும் இருப்பான், கடைசியில் வரவனும் இருப்பான். அதுபோல மனிதர்களுடைய அறிவானது ஒரே மாதிரியாக எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கிடையாது. ஒவ்வொருவருடைய அறிவு ஒவ்வொரு வகைப்பட்டதாக இருக்கும். அதற்கு தகுந்தபடி அவர்கள் அதற்கு தகுந்தபடி அவர்களுக்கு நாம் வழிகளை காட்ட வேண்டும். போகிற இடம் ஒன்றுதான், ஆனால் போவதற்கான ஒரு வாகனங்கள் பலதாக இருக்கலாம், உபகரணங்கள் சாதனங்கள் பலதாக இருக்கலாம். சென்னைக்கு போறோம் மதுரையில இருந்து அப்படின்னு சொன்னா, கார்ல போறவர்கள் கார்ல போகலாம், ரயில்ல போறவர்கள் ரயில்ல போகலாம், ஃபிளைட்ல போறவர்கள் ஃபிளைட்ல போகலாம், பஸ்ல போறவர்கள் பஸ்ல போகலாம். பஸ்ல போகலாலும் சென்னைக்கு தான் போக போறோம், கார்ல போனாலும் சென்னைக்கு தான் போக போறோம், ரயில்ல போனாலும் சென்னைக்கு தான் போறோம், ஃபிளைட்ல போனாலும் சென்னைக்கு தான் போறோம். அவர்களுடைய எல்லாரும் ஃப்ளைட்லேயே போக முடியும்னு சொல்ல முடியாது, எல்லாரும் ரயிலில் போவார்கள்னு சொல்ல முடியாது. அவரவர்கள் வசதி தகுதிக்கு ஏற்ப வாகனங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அதுபோல தான் இது ஆஸ்பத்திரியில் நோயாளிகள்லாம் இருக்கான், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடை கொடுக்க மாட்டார்கள். யார் யாருக்கு என்ன நோயோ, அவருடைய ஜீரண சக்தி என்னதோ, அவருடைய உடம்பினுடைய பலகீனம் பலம் எவ்வளவோ, அதுக்கு தகுந்தபடி உணவுகளை கொடுப்பார்கள். சில பேர் கஞ்சி மாத்திரம் கொடுப்பார், சில பேருக்கு ஆகாரம் ஒண்ணுமே கொடுக்காம குளுக்கோஸ் மாத்திரம் ஏற்றின்னு இருப்பா, சில பேருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம். அவர்களுடைய உடம்பினுடைய நிலையை பொறுத்து உணவுகளை கொடுக்கிறார்கள். அதுபோலதான் மனிதர்களுடைய தகுதிக்கு ஏற்ப யார் எதை பின்பற்ற முடியுமோ அதை பின்பற்றி கொள்ளலாம். ஒரே வழின்னு சொன்னா எல்லாரும் அதைத்தான் பின்பற்றணும், எல்லாராலையும் பின்பற்ற முடியாது. பின்பற்ற முடிந்தவர்கள் அந்த ஒரு வழியை பின்பற்றுவார்கள், பின்பற்ற முடியாதவர்களுக்கெல்லாம் கதி இல்லாம போயிடும். அதனாலதான் நம்முடைய ரிஷிகள் சாஸ்திரங்கள் எல்லாம் ஆராய்ந்து, மனிதனுடைய மனோநிலைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, உலக சூழலை ஆராய்ந்து, இறைவனுடைய ஒரு குணத்தை ஆராய்ந்து இவ்வாறு நாலு வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் இறைவனுடைய அருளை பெற்று இன்புற வேண்டும் என்ற ஒரே ஒன்றுதான் அவர்களுடைய
மனத்தில் இருந்த விருப்பம், அதற்காக வேண்டிதான் இத்தனை வகைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எல்லாமே மன தூய்மையை தான் நமக்கு கொடுக்க போகிறது. ஆகையினால ஒரே மாதிரியாக இல்லாமல் பல வழிகளை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மேற்கூறிய கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ முடியாதவர்கள் இந்த பிரபத்தி யோகம் என்கிற சரணாகதியை செய்து இறைவனுடைய திருவுருளை பெறலாம் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்க கூடியதான ஒரு முடிவு. அதுல என்ன சரணாகதி அடைகிறவன் செய்ய வேண்டும், சரணாகதி அடைகிறானே பிரபத்தி செய்கிறானே அவன் என்ன செய்ய வேண்டும்? அத சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது அவனுடைய மனசுல இந்த எண்ணம் தான் இருக்கணும். என்னன்னு கேட்டா, மற்ற எந்த வகையான உபாயங்களையும் என்னால மேற்கொள்ள முடியாது, அதாவது எந்த வழிகளிலும் என்னால் செல்ல முடியாது. மேற்கொண்டு மூணு வழிகள் சொன்னோமே, அந்த மூன்று வழிகளிலும் எந்த வழியையும் என்னால பின்பற்ற முடியாது, அதற்குள்ள சக்தி இல்லை, மனோபலம் இல்லை, அதற்குள்ள அறிவு இல்லை எனக்கு என்று அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எனக்கு வேற எந்த கதியும் கிடையாது. கதின்னு சொன்னா உற்றார்கள், உறவினர்கள், பணம், பதவி அதெல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு தான். நம்முடைய பாப புண்ணியங்கள், நம்முடைய வினைகள், இவைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் இந்த பணமோ பதவியோ ஆள்களோ உறவினர்களோ நண்பர்களோ முடியாது. எல்லா வகையான ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருவன் இறைவன் ஒருவன் தான். ஆகையினால எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவன் இறைவன் ஒருவனே. ஆகையினால அவனை தவிர நமக்கு இந்த உலகில் வேற கதியே கிடையாது என்கிற உண்மையை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மூணாவது, முடிஞ்சு, எனக்கு வேற எந்த வகையான காரியங்களையும், அதாவது அனுஷ்டானங்களையோ விரதங்களையோ பூஜைகளையோ தபமோ யாகங்களோ எதுவும் என்னால செய்ய முடியாது, செய்யறதுக்குள்ள சக்தி உடல் வலிமை என்கிட்ட இல்லை. ஆகையினால எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உபாயம், ஒரே ஒரு வழி ஒன்று, நான் சரணடைந்து விட்டேன், எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீயே செய்துவிடு என்று நம்மை முழுமையாக அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு, நம்முடைய தகுதி இன்மையை அவனிடத்திலே தெரிவித்து, உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு, வேற எந்த வகையான உபாயங்களையும் சாதனங்களையும் என்னால் கை கொள்ள முடியாது என்ற நம்முடைய தகுதி இன்மையையும் நாம் புரிந்து கொண்டு, நீயே எனக்கு எல்லாம் என்று அவனை பிரார்த்தித்து அவன் திருவுடியை பற்றுவது இருக்கிறது. அதுக்கு போய் தான் சரணாகதி பிரபத்தி என்று பெயர். மற்ற எல்லாவற்றிலும் உள்ளவைகளை எல்லாம் விட்டு விட்டு எனக்கு நீயே கதி என்பது. அர்ஜுனன் அதைத்தான் சொன்னான், யுத்தம் பண்ண மாட்டேன் என்று இல்லக்கழுபட்ட அந்த அர்ஜுனனிடத்துல பகவான் நீ பண்ணணும் அப்படிங்கிறார். அதற்கு சில விஷயங்களை எல்லாம் சொல்றார். சொன்ன உடனே, யுத்தம் பண்ணி மற்றவர்களை கொல்வது என்பது பாவம், ஆனா நீ கொல்வதுதான் தர்மங்கிறதையே என்னால புரிஞ்சிக்க முடியலையே. கொல்வது என்ற பாவ செயலை எப்படி தர்மம், அதுதான் சுதர்மம், அதுதான் நீ செய்யக்கூடிய சுதர்மம், அதுதான் நீ செய்ய வேண்டிய புண்ணியம் அப்படின்னு சொல்றியே, எப்படி ஒரு கொலை தொழிலானது புண்ணியமாக ஆக முடியும்? என் மனதானது குழம்புகிறது, இந்த குழப்பத்திலிருந்து என்னால வெளிவர முடியவில்லை, நான் எந்த விதமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கின்றேன். ஆனா இப்பொழுது நான் மிக இக்கட்டான நிலையில் இருக்கேன், ஏன்னா போர் முனையில நிற்கிறேன் நான். எனக்கு இப்பொழுது யாரும் என்ன சொன்னாலும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியக்கூடிய மனோநிலையில நான் இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு எந்த விதமான ஒரு
அறிவு குழப்பத்தை, எல்லா வகையான அறிவு குழப்பத்திலும் இருக்கக்கூடிய எனக்கு எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று முடிவு செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய எனக்கு, மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய எனக்கு என்ன செய்யணும்னு தோணலை. அதனால நான் இப்பொழுது உன்னை சரண் போகின்றேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீயே எனக்கு வழிகாட்டுவாயாக என்கிறான். காற்பண்ய தோஷோபகதஸ்வபாவகா பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று சரண் புகுந்து விடுகின்றான் கிருஷ்ணனிடத்தில். எனக்கு இப்பொழுது நீயே சர்வமும். என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் குழம்பி நிற்கிறேன். இது ஒரு வகையான சரணாகதி. இதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்தோமானால் விபீஷனுடைய சரணாகதி, எல்லாவற்றையும் விட்டு நீயே சரண் என்று ராமனை வந்து அடைகின்றானே அந்த விபீஷனுடைய சரணாகதி. சரணாகதியினுடைய ஒரு சுருக்கமான விளக்கம் இது. என்னுடைய இன்னும் சில தத்துவங்களை நம்ம அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண தேன தேர்ச்சினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.